வணக்கம். ஒரு அழகான கீரை மூலிகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது கீரை மூலிகை அப்படின்னு சொல்றதை விட ஒரு அழகு தாவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அது நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இது ஒரு சிறந்த கீரை மூலிகை அப்படின்னு தெரியறதை விட அழகு தாவரமா தான் தெரியும். அமெரிக்கா தான் இதனுடைய பூர்வீகம். இந்தியாவை தவிர பல நாடுகள்ல பார்த்தோம்னா புல்வெளிகளுக்கு மாற்றா வளரக்கூடிய ஒரு அழகு தாவரமா தான் இந்த தாவரம் இருக்கு. இதனுடைய தமிழ் பெயர் பார்த்தோம்னா பொடுதலை, பொடுதலை கீரைன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்த சிறந்த உணவாகவும் இருக்கு. உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கு. தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே நம்ம இதை வந்து பார்க்க முடியும். அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. தமிழகத்தை சேர்ந்த பல பேருக்கும் இது வந்து கீரை வகை அப்படின்னே தெரியாது. அதாவது இது வந்து ஒரு பூண்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா பலவிதமான உடல் தொந்தரவுகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த பொடுதலை கீரை. அமெரிக்க நாடுதான் இதனுடைய பூர்வீகம். அதே மாதிரி அமெரிக்கா மட்டும் இல்லாம சைனா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஆப்பிரிக்கான்னு எல்லா இடங்கள்லயுமே சாதாரணமா அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தாவரமாகவும் இது இருக்கு. இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா ரொம்ப அழகா எதிர் அடுக்குகள்ல இருக்கக்கூடிய இலைகள். இதனுடைய இலைகள்ல அந்த விரிந்த பகுதிகள்ல இருந்து அப்படியே பல்லு பல்லா வந்து முனைப்பகுதி வரையும் பற்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதாவது நடுப்பகுதிகள்ல இருந்து முனைப்பகுதி வரைக்கும் தான் இந்த பல்லு மாதிரியான அமைப்பு இருக்கும். இதனுடைய இலைகளே பார்த்தோம்னா ரொம்ப சிறிய அளவிலான இலைகள், நல்ல சதைப்பட்டு இருக்கக்கூடிய இலைகள். கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க இந்த இலைகளை விளையாடுவாங்க. ஏன்னா இது உடைக்கும் பொழுது ஒரு விதமான சத்தம் கேட்கும். நல்ல ஒரு சதை பற்று இருக்கக்கூடிய இலைகள். இதனுடைய பூக்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய பூக்கள். பூக்களினுடைய நிறம் பார்த்தோம்னா ஒரு ரோஜா பூ நிறத்துல இருந்து வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களாகவும் இருக்கும். சின்ன சின்னதா அப்படியே வந்து சுத்தி பூக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். பட்டாம்பூச்சிக்கும் தேனீகளுக்கும் பிடிச்ச ஒரு மலர்களாகவும் இருக்கும். இதனுடைய காய்கள் பழங்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய விதைகள் பொதுவா கண்ணுக்கு தெரியறதில்ல, அப்படியே அந்த வேர்கள் வந்து படர்ந்து படர்ந்து போகக்கூடிய அமைப்போட இருக்கும். அதனால சாதாரணமா ஒரு இடத்துல நம்ம இந்த விடுதலை கீரை பார்த்தோம்னா அது அப்படியே வந்து படர்ந்து இருக்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே அந்த இடத்த போர்வை மாதிரி நமக்கு போர்த்தி ரொம்ப அழகா படர்ந்து இருக்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே வேர்கள் வந்து கிளை விட்டு அப்படியே வந்து படரக்கூடிய அமைப்போட இருக்கும். அதாவது இந்த கீரை வந்து பாக்குறதுக்கு திப்பிலி மாதிரி இருக்கும். வருடம் முழுவதுமே இதனுடைய பூக்கள் காய்கள் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். மொத்தத்துல பார்த்தோம்னா இதனுடைய வேர்கள், இலைகள், காய்கள், பூக்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்குதாவது மொத்த சமூலமே சிறந்த ஒரு மருத்துவ பயனோட இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. தமிழ்ல இதனுடைய பெயர் பொடுதலைன்னு சொன்ன, அதாவது இந்த பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய பொடுக ரொம்ப எளிமையா அகற்றக்கூடிய ஒரு சிறந்த தாவரம் இது. பொடுக நீக்கிறது மட்டும்தான் இதனுடைய பயனா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு. அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் வலிகளுக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கு. உடல்ல எங்கேயாவது தொற்றுகள் ஏற்படுது அப்படின்னா அதையும் நீக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கு. அதாவது பாக்டீரியா மாதிரியான தொற்றுகள் இல்ல ஃபங்கஸ் மாதிரியான தொற்றுகள் இல்லையே எந்த விதமான தீமை செய்யக்கூடிய நுண்கிருமிகள்னால ஏதாவது பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுது அப்படின்னா அதை போக்கக்கூடியதாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொண்டையில வரக்கூடிய வலி, குடல்ல ஏற்படக்கூடிய வலி, ஆசனவாய் பகுதிகளில் இல்லைன்னா வந்து பெருங்குடல் சிறுகுடல் பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. கல்லீரலை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி சிறுநீரகத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. தசை நரம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் அதை சீராக்கக்கூடிய தன்மையும் நிறைந்த ஒரு அற்புதமான கீரை இந்த பொடுதலை கீரை. இந்த கீரையில பார்த்தோம்னா ஃபிளாவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ்னு பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான கீரையாகவும் இருக்கு. ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள், குடல் புண், வயிற்று புண், வாய்ப்புண், மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், குனேரியா மாதிரியான பிரச்சனைகள், மூலம் சார்ந்த நோய்களுக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கு. கல்லீரலை பலப்படுத்தக்கூடியதுன்னு சொன்ன, அதாவது ஹெப்படைட்டிஸ் மாதிரியான கொடிய நோய்களுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான கீரையாகவும் இந்த கீரை இருக்கு. சாதாரணமா நம்ம தமிழகத்துல பார்த்தோம்னா ஆற்றோரங்கள்ல, நீர்நிலைகள், வயல் வரப்புகள், தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாதாரணமா பார்க்கக்கூடியதாகும் இருக்கும். இப்ப இந்த கீரை நான் எடுத்திருக்கிறது பார்த்தோம்னா வந்து கிராமப்புறங்கள்ல எடுக்கல, சென்னைக்கு பக்கத்துல பூந்தமல்லி பக்கத்துல இந்த கீரையை நான் வந்து பார்க்கும்போது எடுத்தது இது. அதனால நகரங்கள் பக்கத்துலயும் வந்து நம்ம சாதாரணமாவே இந்த கீரைகளை பார்க்க முடியும். இதே வந்து வெளிநாடுகள்ல பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது. பொதுவா வந்து கீரை அப்படின்னு நமக்கு வந்து இது தெரியாது. உடல் பலவீனமா இருக்கு அப்படின்னா அதை தேற்றக்கூடிய ஆற்றலும் நிறைந்த ஒரு கீரை. உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள் வீக்கங்களை
குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கீரை பார்த்தோம்னா துவர்ப்பு சுவையோடு இருக்கக்கூடியது, சிறுநீரை பெருக்கக்கூடியது, அதே மாதிரி வீக்கங்களை கரைக்கக்கூடியதாகவும் கோழை அகற்றக்கூடியதாகவும் இருக்கு. இந்த கீரையை பல நாடுகளில் பார்த்தோம்னா தேநீராக பருகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது நம்ம வந்து சாதாரணமாக இந்த கீரையை போட்டு அதோட வந்து கொஞ்சம் மிளகு பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வந்து ஒரு கஷாயமாக சாப்பிடும் பொழுது சளி கபம் மாதிரியான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு நான் சொன்னேன். பொடுதலை கீரையினுடைய சமூலத்தை அப்படியே எடுத்து அதை அப்படியே வந்து அரைச்சிட்டு சார் எடுத்து அந்த சாரோட நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா பதமாக காய்ச்சி அந்த தைலத்தை வாரத்துக்கு ஒரு தடவை தலை உடலுக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோள்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தலையில் வரக்கூடிய பொடுகு தொந்தரவுக்கு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். பொடுகுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த பொடுதலை கீரையை நம்ம வந்து எண்ணெயில் காய்ச்சி தலையில் தேய்க்கும் பொழுது பொடுகுலேருந்து நம்ம வந்து விரைவாக முற்றிலும் வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். இந்த கீரையோட ஜீரகம் மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது உடல் சூடு குடல் புண் வாய்ப்புண் மாதிரியான பிரச்சனைகள் அகலும். அதே மாதிரி இந்த கீரையோட உளுந்து நெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிடும் பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது வெளி மூலம் உள் மூலம் பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கு. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ஆசனவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் சுருங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கீரையை வந்து அரைச்சிட்டு அப்படியே வந்து அந்த ஆசனவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிகளில் பூசும் பொழுது விரைவாக அந்த கட்டிகள் வந்து பழுத்து உடைஞ்சு குணமாறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உடல்ல எங்க புண்ணு அக்கி புண் நெறி கட்டிகள் இருந்தாலும் அதுக்கும் வந்து இந்த கீரையை நம்ம வந்து அப்படியே அரைச்சிட்டு பூசும் பொழுது விரைவாக நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். இந்த கீரையும் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிட்டு எரும தயிரோட சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய வெட்டச்சூடு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் தீரும். இந்த கீரையோட மிளகு ஜீரகம் சேர்த்து நெய்ல வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு துவையலா சாப்பிடும் பொழுது சீதபேதி மாதிரியான பிரச்சனைகள் தீரும். வயிற்றுல ஏற்பட்டிருக்கக்கூடிய புண் ரணங்கள் தீரும். இந்த கீரையோட கருவேப்பிலை புதினா கிஞ்சி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு துவையலாக்கி சூடா இருக்கக்கூடிய சாதத்துல சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் மார்பு சளி மாதிரியான பிரச்சனைகள் தீரும். இந்த கீரையோட நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் ஏதாவது திருப்பலா பொடியையும் நம்ம வந்து சேர்த்து தேநீரா நம்ம வந்து தயாரிச்சு அவ்வப்பொழுது நம்ம வந்து பருகும் பொழுது ரத்தம் சுத்தமாறது மட்டும் இல்லாம உடலினுடைய பலம் அதிகரிக்கும். இந்த கீரையோட வெந்தயம் சேர்த்து ஒரு தேநீரா தயாரிச்சு சாப்பிடும் பொழுது நீரிழிவு கட்டுப்படுறது மட்டும் இல்லாம நீரிழிவுல இருந்து வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். காச நோய் வாத நோய் வெண்குஷ்டம் மாதிரியான நோய்களுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய ரணங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கிறதுனால அந்த காலத்துல பார்த்தோம்னா பிரசவித்த பெண்களுக்கு இந்த கீரையை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்தது. அதே மாதிரி குடல்ல எங்கேயாவது பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கும் இந்த கீரையை வந்து தொடர்ந்து கொடுத்தாங்க. கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையை நம்ம வந்து கஷாயமாவோ இல்லைன்னா துவையலாவோ சாப்பிடும் பொழுது விரைவா அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு அழகு தாவரமா இருந்தாலும் பல சத்துக்களும் உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கும் மருந்தா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. பொடுகு நீக்கிறது மட்டும் இல்லாம சருமத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவ்வப்பொழுது இந்த கீரையில செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் அது கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகையாகவும் இருக்கிற இந்த பொடுதலை கீரை புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரையாகவும் இருக்கு. இதை வந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து வீட்டு தோட்டத்திலயும் வச்சு வளர்க்க முடியும். பொதுவா வந்து இதனுடைய விதைகள் நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னாலும் இதனுடைய வேர் பகுதிகளை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டத்துல நட்டு வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்ம வந்து இதை வளர்க்க முடியும். இலைகளையும் நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுலையும் சேர்த்துக்கவும் முடியும். இந்த கீரையில என்னென்ன மாதிரியான உணவுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா வந்து தேநீர் செய்யலாம், வந்து துவையலா செஞ்சு சாப்பிடலாம், ஒரு தோட்டலாவும் நம்ம வந்து செய்யலாம். இந்த கீரையை அடிக்கடி உணவோடு எடுத்துக்கிறது இளமையா இருக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யும். சாதாரணமா கடைகள்ல கிடைக்கக்கூடிய கீரை இது கிடையாது, ஆனா எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கீரை தான் இது. இனிமே எங்கேயாவது நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா பயன்படுத்த தொடங்குவோம். கிராமங்கள் நகரங்கள்னு எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடியதுதான். பொடுதலை கீரை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.